வணக்க நேயர்களே, மற்றொரு நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியூடாக இணைந்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 29 தேதி ஆகஸ்ட் மாதம் 2020 ஆண்டு சனிக்கிழமை. நமது கரங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கும் தேசிய பத்திரிகைகளின் முதற்பக்க முக்கிய செய்திகள் மீது எங்கள் பார்வை செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகை எடுத்துக்கொண்டால் அதன் பிரதான செய்தியாக காணப்படுகின்றது இனப்பிரச்சினை தீர்வுக்கு சமஷ்டியே சரியான மருந்து, மஹிந்தவுக்கு கிடைத்துள்ள பொன்னான வாய்ப்பை தவறவிடக்கூடாது, சபையில் வலியுறுத்தினார் சிவி என்பதாக காணப்படுகின்றது அந்த பிரதான செய்தி. அதை விரிவாக பார்க்கலாம். இந்த நாட்டின் இனப்பிரச்சினைக்கு சரியான மருந்து சமஷ்டி முறைமையே ஆகும். 3/2 பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சி அமைத்திருக்கும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கு இந்த நாட்டில் நிலையான சமாதானத்தையும் சுபீட்சத்தையும் ஏற்படுத்துவதற்கு மிகவும் நீண்ட காலத்தின் பின்னர் பொன்னான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. அதனை தவறவிட வேண்டாம் என தமிழ் மக்கள் தேசிய முன்னணியின் தலைவர் சி வி விக்னேஸ்வரன் சபையில் தெரிவித்துள்ளார். யுத்தத்தை வெல்வது இலகுவானது, ஆனால் சமாதானத்தை வெல்வது கடினமானது. சமாதானமே நிரந்தரமான வெற்றியை ஏற்படுத்தவல்லது. எமக்கான அதிகாரத்தையும் அங்கீகாரத்தையும் தாருங்கள். நாம் ஏனையோருடன் இணைந்து இந்த நாட்டை அமைதியும் செழிப்பு மிக்கதாக ஆக்குவோம் எனவும் அவர் சபையில் கோரிக்கை விடுத்தார். பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை இடைக்கால கணக்கறிக்கை பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே விக்னேஸ்வரன் இவ்வாறு கூறினார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அந்த செய்தியானது தொடர்ந்து செல்கின்றது. நேற்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற அந்த இடைக்கால கணக்கறிக்கை மீதான விவாதத்தில் விக்னேஸ்வரனுடைய உரையும் அதே போல் அங்கு நேற்று முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகாவினுடைய உரையும் முக்கிய இடத்தை பெறுகின்றது. இன்று அனைத்து பத்திரிகைகளிலும் அந்த செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. குறிப்பாக தமிழ் பத்திரிகைகளில் முக்கியத்துவம் கொடுத்து இந்த செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. அதற்கு காரணம் அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகின்ற சரத் பொன்சேகாவினுடைய அந்த செய்தி, அதாவது பிரபாகரனாக மாற முடியும் என விக்னேஸ்வரன் எண்ணக்கூடாது, அமிர்தலிங்கம் பிரபாகரனுக்கு நடந்ததை விக்கிக்கும் நேரம் சபையில் எச்சரித்தார் சரத் பொன்சேகா என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதை சற்று விரிவாக பார்க்கலாம். தேசியம் சுயநிர்ணயம் பேசி தமிழ் இளைஞர்களை தவறாக வழிநடத்திய அமிர்தலிங்கம் பிரபாகரனுக்கு நேர்ந்தது என்ன என்பது அனைவருக்கும் தெரியும். விக்னேஸ்வரன் இதனை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். விக்னேஸ்வரனும் அதே தவறை செய்தால் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் சரத் பொன்சேகா சபையில் எச்சரிக்கை விடுத்தார். விக்னேஸ்வரன் பிரபாகரனாக முடியாது, ஏனென்றால் அவருக்கு வயதாகிவிட்டது எனவும் கூறினார். பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை அரசு இடைக்கால கணக்கறிக்கை மீதான 2ஆம் நாள் விவாதத்தில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு கூறினார். அவர் தொடர்ந்து பேசுகையில் விக்னேஸ்வரன், பொன்னம்பலம் போன்றவர்கள் இந்த சபையில் பூர்வீக உரிமைகள் குறித்து பேசியுள்ளனர். பூர்வீக பூமி குறித்து இந்த சபையில் பேசுவது எமக்கு செய்யும் அவமதிப்பு என்றே நாம் நினைக்கின்றோம். இந்த நாட்டில் தொன்மையான மொழி பேசுபவர்கள் தமிழர்கள் என அவர்கள் கூறுவதன் மறுபக்கம் இந்த நாட்டில் 2ஆம் தர பிரஜைகளாக சிங்களவர்கள் இருக்கின்றனர் என்பதை அர்த்தப்படுகின்றது. இந்த நாட்டில் சிங்களவர்களை தவறாக கணித்து சிங்களவர்களுக்கு கிடைக்க வேண்டிய இடத்தை இவரும் தடுக்க நினைத்தால் அவர்களுக்கு நாம் தலை சாய்க்க மாட்டோம் என்பதை இவர்கள் நினைவூட்ட நினைக்கின்றோம். அதே போல கடந்த காலத்தில் இவ்வாறான தவறான வழிநடத்தல் மூலமாக தனித்து பயணிக்க எடுத்ததன் விளைவுகள், குறிப்பாக அமிர்தலிங்கம் தமிழ் இளைஞர்களை சிங்களவர்களுக்கு எதிராக தூண்டிவிட்டு செயற்பட்டதன் விளைவாக இறுதியாக தமிழ் இளைஞர்களின் துப்பாக்கி ரவைக்கு இலக்கானார். அதே போல பிரபாகரன் இந்த நாட்டில் தனி ராஜ்யம் உருவாக்க நினைத்தார். இந்த நாட்டினுள் இன்னொரு தனி நாடு உருவாக்க வேண்டும் என நினைத்தார். இறுதியில் அவருக்கு என்ன நடந்தது என்பதும் தெரியும். துரதிருஷ்டவசமாக விக்னேஸ்வரனுக்கும் பிரபாகரனாக மாற முடியாது, ஏனென்றால் அவருக்கு வயதாகிவிட்டது. புரட்சிகளை உருவாக்க அவருக்கு இனி நேரம் இருக்காது. எனவே இக்காரணம் கொண்டும் சுய நிர்ணயம் ராஜ்யம் குறித்து தவறான கருத்துக்களை முன்வைக்காது செயற்பட வேண்டும். அதனை மீறி தவறாக வழிநடத்தலுக்கு சென்றால், சிங்கள உரிமையை தெளிவுபடுத்த நினைத்தால் அவருக்கு மோசமான விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என்றார் என்பதாக ஒரு கடுமையான ஒரு உரையை நேற்று பாராளுமன்றத்தில் ஆற்றியிருந்தார் சரத் பொன்சேகா. அந்த விடயம் காணப்படுகின்றது. அதே போல சஜித்துக்கு தமிழரை கை கொடுத்தனர். மறந்துவிடக்கூடாது, எமக்கு எதிராக குரல் எழுப்புவது வேதனை அளிக்கின்றது, சபையில் எடுத்துரைத்தார் செல்வம் எம்பி என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது. சிங்கள மொழி எவ்வாறு சிங்களவர்களுக்கு பெருமையோ அதேபோல் தமிழ் மொழி பெருமையையும் இருமாப்பையும் எமக்கு கொடுக்கின்றது. எமது மண்ணுக்கும் மொழிக்கும் முன்னுரிமை கொடுத்ததன் காரணமாக நாம் பலவற்றை இழந்துள்ளோம். இனியும் பல தியாகங்களை செய்யவும் தயாராக உள்ளோம். இந்த விடயத்தில் நாம் ஆதரித்த அணியே இன்று எமக்கு எதிராக குரல் எழுப்புகின்றது, வேதனை அளிக்கின்றது. நீங்கள் பலவீனமாக இருந்த காலத்தில் தமிழர்களை உங்களுக்கு கை கொடுத்தனர் என்பதை மறந்துவிட வேண்டாம் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார். நேற்று சபையில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். எனவே அதே போல எதிர்வரும் 30ஆம் தேதி வரும் காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்துக்கான அந்த முன்னேற்பாடுகள் தொடர்பில் அந்த பேரணிகள் அவர்களுடைய ஆர்ப்பாட்டங்களுக்கு தாங்கள் ஆதரவு வழங்குவதாகவும் அவர் நேற்று சபையில் தெரிவித்திருந்தார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதே போல் வெள்ளை வான் குறித்த சர்ச்சைக்குரிய ஊடக சந்திப்பு ராஜித ரூமிக்கு குற்றப்பத்திரிகை என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது. சர்ச்சைக்குரிய வெள்ளை வான் ஊடக சந்திப்பு தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் பிரதிவாதிகளான முன்னாள் சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரட்ன மற்றும் அரச மருந்தாக்கல் கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் ரூமி முகமட் ஆகியோருக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஹிஹான் குலதுங்க முன்னிலையில் குற்றப்பத்திரிகை கையளிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோதே இவ்வாறு குற்றப்பத்திரிகை கையளிக்கப்பட்டுள்ளதாக காணப்படுகின்றது அந்த செய்தி. அதேபோல இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் என்ற துரைராய சிங்கத்துக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை என்பதாகவும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. இன்றைய வீரேஸ்வரி பத்திரிகையில் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் இன்று சனிக்கிழமை வவுனியாவில் இடம்பெற உள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான இரா சம்பந்தன் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விடயங்கள் ஆராயப்பட உள்ளன. பாராளுமன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஏற்பட்ட பின்னடைவு தொடர்பாக இன்றைய கூட்டத்தில் கவனம் செலுத்தப்பட உள்ளது. இதேபோல தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் மற்றும் குரடா பதவிகளுக்கு கூட்டணி கட்சிகளுக்கு வழங்க வேண்டும் என்கிற விடயம் தொடர்பிலும் இந்த இன்றைய கூட்டத்தில் பிரஸ்தாபிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதேபோல காணாமல் போனோர் விடயத்தில் சர்வதேச விசாரணையே நீதிக்கான ஒரே வழியாகும் பாராளுமன்றத்தில் எடுத்துரைத்தார் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது. காணாமல் போனோர் குறித்த விடயத்தில் நீதி கிடைக்க வேண்டுமானால் அதற்கான ஒரே வழி நீதிக்கான ஒரு சர்வதேச விசாரணையாகும். இதற்காக நாம் தொடர்ந்தும் குரல் கொடுப்போம். அதுவே நமக்கு வழங்கப்பட்ட ஆணையுமாகும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். நேற்று ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா விவாதத்தில் ஆற்றிய கருத்தொன்றுக்கு பதிலளிக்க நான் விரும்புகின்றேன். இனங்களுக்கிடையே நல்லிணக்கத்தை பேணுவதற்கு நான் தெரிவிக்கும் கருத்துக்களில் கவனமாக இருத்தல் அவசியம் என ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா குறிப்பிட்டிருந்தார். நான் அவருக்கு கூற விரும்புவது நான் எனது கருத்துக்களை மிகவும் எச்சரிக்கையுடனும் அளந்துமே தெரிவித்து வருகின்றேன் என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த நிலையில் தனக்கு அவரது அறிவுரை ஆச்சரியத்தை தருவதோடு வினோதமாகவும் உள்ளதாகவும் அவர் அங்கு சபையில் குறிப்பிட்டிருக்கிறார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதேபோல தொழிலாளர்களின் 1000 ரூபாய் கொடுப்பனவுக்கு நடந்தது என்ன சபையில் கேள்வி எழுப்பினார் அனுரகுமார் என்பதாகவும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. மார்ச் மாதம் 1ஆம் தேதி தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பன வழங்கப்படும் என சபையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச கொடுத்த வாக்குறுதிக்கு என்ன நடந்தது? ஏன் இம்முறை இடைக்கால கணக்கறிக்கையில் அதற்கான எந்தவித வேலை திட்டமும் உள்வாங்கப்படவில்லை என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கன் நேற்று சபையில் கேள்வி எழுப்பியுள்ளார் என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது. அதேபோல சேவையின் மூலம் எனது நன்றியை மக்களுக்கு வெளிக்காட்டுவேன் பாராளுமன்ற குழுக்களின் பிரதி தலைவர் அங்கஜன் என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது. எனக்கு ஆணி தந்த மக்களுக்கு வார்த்தைகளால் நன்றி சொல்ல மாட்டேன். மாறாக அடுத்த 5 ஆண்டுகளில் அவர்களுக்கு நான் வழங்கும் சேவைகள் மூலம் எனது நன்றியை வெளிக்காட்டுவேன் என பாராளுமன்ற குழுக்களின் பிரதி தலைவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான அங்கஜன் ராமநாதன் தெரிவித்தார் என்கின்ற செய்தியும் காணப்படுகின்றது. அதேபோல கிழக்கு தோல்பொருள் செயலணியில் சிறுபான்மை இல்லாமை கவலை முஸ்லீம் காங்கிரஸ் எம்பி HMM ஹாரிஸ் என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது. கிழக்கு தொல்பொருள் திணைக்கள புனரமைப்புக்கு சிறுபான்மை பிரதிநிதிகள் எவரும் உள்வாங்கப்படாமல் இருப்பது கவலைக்குரிய விடயம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் HMM ஹாரிஸ் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்றைய விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அவை இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முதல் பக்கத்தில் காணப்பட்டிருக்கும் சில முக்கியமான செய்திகளாக இருக்கின்றது. தொடர்ந்து நாங்கள் இன்றைய தினக்குரல் பத்திரிகை எடுத்துக்கொண்டுள்ள பிரதான செய்தி இவ்வாறு காணப்படுகின்றது. மூத்த மொழி எது? முதல் குடிமக்கள் யார்? உண்மையை கண்டறிய நீங்கள் தயார்? யாழ் மாவட்ட எம்பி விக்னேஸ்வரன் சவால் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. பாராளுமன்றத்தில் நான் ஆற்றிய தனது முதல் உரையில் உலகின் மூத்த மொழி தமிழ் மொழி என்றும் முதல் குடிமக்கள் தமிழ் மக்களை என்றும் பேசியமைக்கு இனவாத ரீதியிலான எதிர்ப்பு தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் வீணாக குழப்பம் அடையாமல் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு வரலாற்று ஆய்வாளர்களை உள்ளடக்கிய ஆணைக்குழு ஒன்றை அமைத்து உண்மையை கண்டறிய தயாரான தமிழ் தேசிய மக்கள் கூட்டணியின் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவரும் யாழ் மாவட்ட எம்பியுமான நீதியரசர் CB விக்னேஸ்வரன் நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதாவது அவர் தொடர்ந்து பேசுகையில் எனது கருத்துக்கு ஆதாரமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் ஓய்வு பெற்ற சரித்திர பேராசிரியர் மற்றும் யாழ் பல்கலைக்கழக வேந்தர் பத்மநாதன் தயாரித்த ஒரு குறிப்பினை பாராளுமன்றத்தின் ஹன்சாட்டில் உள்ளடக்குமாறு கோருகின்றேன். இது தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அறிமுகம் குறிப்பாக உள்ளடக்கப்பட்டுள்ளது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டி நேற்றைய தனது உரையை நாடாளுமன்றத்தில் ஆற்றியிருந்தார். எனவே அந்த செய்தி காணப்படுகின்றது. அதேபோல ஏனைய செய்தியில் மீது எங்கள் பார்வை செலுத்துவமாக இருந்தால் நாட்டின் முதல் உரிமை சிங்களவர்களுக்கே மூத்த குடிகளும் சிங்களவர்களே என்பதாக காணப்படுகின்றது ஒரு செய்தி. இலங்கையின் மூத்த குடிகள் சிங்கள மக்கள் என்பதை நிரூபிப்பதற்கு வடமாகாண பாராளுமன்ற உறுப்பினர் CB விக்னேஸ்வரனுடன் விவாதிக்க தயாராக இருக்கின்றோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் சகன் Pradeep Vidana தெரிவித்தார் நேற்று பத்ரமுலையில் உள்ள சொல்லுங்க பொதுஜன பெரமுனவை தலைமையேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதேபோல விக்னேஸ்வரன் அலி சப்ரி ரஹீமின் முன்வரிசை ஆசனங்கள் பறி போகுமா சஜித் தரப்பு எம்பிக்கள் சபையில் சர்ச்சை என்பதாக காணப்படுகின்றது ஒரு செய்தி. விக்னேஸ்வரன் மற்றும் அலி சப்ரி ரஹீம் ஆகிய சிறுபான்மையின எம்பிக்களின் முன்வரிசை ஆசனங்களை தட்டி பறிக்கும் வகையில் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி எம்பிக்கள் நேற்று சபையில் சர்ச்சையை ஏற்படுத்தினர். பாராளுமன்றம் நேற்று வெள்ளிக்கிழமை காலை 9:30 மணிக்கு சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்த்தன தலைமையில் கூடியது. இதனையடுத்து சபாநாயகர் அறிவிப்புகளை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் விசேட கூற்று அரசு தரப்பு எம்பியான பிரேம்நாத் தொடவத்தவின் சிறப்புரிமை மீறல் பிரச்சனைகளை தொடர்ந்து ஐக்கிய மக்கள் சக்தியின் எம்பியான நளின் பண்டார ஒழுங்கு பிரச்சனை ஒன்று எழுப்பினார். அதில் கட்சித் தலைவர் என்ற பெயரில் ஒரே ஒரு உறுப்பினர்களை கொண்ட அதுவும் முதல் தடவையாக பாராளுமன்றத்துக்கு தெரிவானவர்களுக்கெல்லாம் முதல் வரிசையில் ஆசனம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் 30-40 வருடங்கள் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு சிரேஷ்ட அமைச்சர்களாக இருந்தவர்களுக்கெல்லாம் பின்வரிசையில் ஆசனங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இது தவறு. கட்சிகளின் தலைவர்களுக்கு முன்வரிசையில் ஆசனம் ஒதுக்கப்பட வேண்டும் என நிலையியல் கட்டளைகளில் கூறப்படவில்லை. எனவே இந்த தவறு திருத்தப்பட வேண்டும். சில வேளைகளில் 30-40 கட்சிகளின் தலைவர்கள் பாராளுமன்றத்துக்கு தெரிவானால் என்ன செய்வீர்கள்? சபை கட்டிடத்தை இடித்து முன்வரிசையை நீட்டுவீர்களா? எனவே கட்சித் தலைவர் என்ற பெயரில் ஒரே ஒரு உறுப்பினர்களை கொண்ட அதுவும் முதல் தடவையாக பாராளுமன்றத்துக்கு தெரிவானவர்களுக்கெல்லாம் முன்வரிசையில் ஆசனம் ஒதுக்க முடியாது. இது தொடர்பில் சபாநாயகர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தி. அதேபோல் மற்றொரு செய்தியாக முதலாவது பொப்பி மேலர் ஜனாதிபதிக்கு அணிவிப்பு என்பதாக காணப்படுகின்றது ஒரு செய்தி. பொப்பி மலர் தினத்தை முன்னிட்டு முதலாவது பொப்பி மலர் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு நேற்று அணிவிக்கப்பட்டதாக புகைப்படத்துடன் அந்த செய்தி காணப்படுகின்றது. அதேபோல போரில் மக்களை கொன்றதா இராணுவம் சொல்கையும் கருத்தை நிராகரித்தது அரசு என்பதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு போரின் போது பயங்கரவாதிகள் மீதே இராணுவம் தாக்குதல் நடத்தியதாக அமைச்சரவை பேச்சாளரும் ஊடகத்துறை அமைச்சருமான ஹெகலிய ரம்புக்வெல தெரிவித்திருக்கின்றார். எனினும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பொதுமக்கள் மீது தாம் தாக்குதல் நடத்தவில்லை என அவர் குறிப்பிடுகின்றார். இலங்கை இராணுவம் கண்மூடித்தனமான குண்டுவீச்சுக்கள் மற்றும் செல் தாக்குதல்களை நடத்தியதில் பொதுமக்கள் உயிரிழந்ததாக இலங்கைக்கான நோர்வேயின் முன்னாள் சமாதான தூதுவர் எரிக் சோல்ஹெய்ம் தெரிவித்திருந்தார். எரிக் சோல்ஹெய்ம் தனது ட்விட்டர் பதிவில் இவ்வாறு தெரிவித்திருந்தார். இந்த விடயம் தொடர்பில் பிபிசி தமிழ் இலங்கை இராணுவத்திடம் வினவிய போது இலங்கை இராணுவம் அதை நிராகரித்திருந்தது. தாம் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் பொறுப்புணர்வுடன் செயற்பட்டதாக இலங்கை இராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் சந்திரன் விக்ரம தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை பெற்றுக்கொள்ளும் நோக்குடன் பிபிசி தமிழ் அமைச்சரவை பேச்சாளரும் ஊடகத்துறை அமைச்சருமான ஹெகலிய ரம்புக்குலவிடம் வினவியது. இதன் போதே அவர் அந்த கருத்தை நிராகரித்திருக்கின்றார் என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தி. அவை தினக்குரல் பத்திரிகையின் இன்றைய முதல் பக்கத்தில் காணப்பட்டிருக்கும் சில முக்கியமான செய்திகளாக இருக்கின்றது. தொடர்ந்து நாங்கள் இன்று வெளிவந்திருக்கும் வடபுல செய்திகளை பிரதானமாக தாங்கி வந்திருக்கும் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளில் பிரதான செய்திகள் மீது எங்கள் பார்வை செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய உதயம் பத்திரிகை எடுத்துக்கொண்டால் சிங்களவர்களை மதிக்காவிடன் விக்கியும் சுட்டுக் கொல்லப்படுவார், நாடாளுமன்றில் பொன்சேகா நேற்று பகிரங்க எச்சரிக்கை என்பதாக அந்த பிரதான செய்தியானது திட்டப்பட்டிருக்கின்றது. சிங்களவர்களை குறைத்து மதிப்பிட்டால் நாடாளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரனும் சுட்டுக் கொல்லப்படுவார் என்ற தோணியில் நாடாளுமன்றில் வைத்து பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஹம்பகா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் இராணுவ தளபதியுமான ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா என்பதாக அந்த பிரதான செய்தி காணப்படுகின்றது. அதே நேரத்தில் உண்மை பொய்யாகாது, பொய் உண்மையாகாது, ஆணைக்குழுவை அமைத்து உண்மையை கண்டறியுமாறு விக்னேஸ்வரன் சவால் என்கின்ற செய்தியும் காணப்படுகின்றது. சர்வஜன வாக்கெடுப்பு நடத்த இதுவே சரியான தருணம், விக்கி முழக்கம் என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது இன்றைய உதயம் பத்திரிகையில். அதேபோல தமிழ் மொழிதான் முதல் மொழி, உங்களால் முடிந்ததை செய்யுங்கள், செல்வம் எம்பி சவால் என்பதாகவும் ஒரு செய்தி. பௌத்தத்துக்கான முதலிடத்தை சவாலுக்கு உட்படுத்த முடியாது, நீதி அமைச்சர் அலி சப்ரி தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது இன்றைய உதயம் பத்திரிகையின் முதல் பக்கத்தில். அதேபோல் விளம்பரி பத்திரிகை எடுத்துக்கொண்டால் விளம்பரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக அரசியலமைப்பின் படி பௌத்த மதத்துக்கே முன்னுரிமை வழங்கப்படும், சவால் விடவோ எதிர்க்கவோ அவசியமில்லை, பாராளுமன்ற நீதியமைச்சர் அலி சப்ரி என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தி. அரசியலமைப்பின்படி பௌத்த மதத்துக்கே முன்னுரிமை வழங்கப்படும், இதற்கு சவால் விடவோ எதிர்க்கவோ அவசியமில்லை என பாராளுமன்றத்தில் நேற்று நீதி அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்தார் என்பதாக காணப்படுகின்றது. அதேபோல் கட்டமிடப்பட்டு காணப்படுகின்றது. இனப்பிரச்சனையை சமஷ்டி முறையில் தீர்க்க மஹிந்தவுக்கு பொன்னான வாய்ப்பு, பாராளுமன்றில் நீதியரசர் விக்னேஸ்வரன் என்பதாகவும் உலகின் மூத்த மொழி தமிழ் என்பதை வரலாற்று ஆய்வாளர்களை உள்ளடக்கிய ஆணைக்குழுவை அமைத்து உண்மையை கண்டறியுங்கள், இனவாதம் பேசிய சிங்கள எம்பிக்களுக்கு விக்னேஸ்வரன் சவால் என்பதாக ஒரு செய்தியும், மண்டை தீவில் கடற்படையினருக்காக பொதுமக்களின் காணிகளை அபகரிக்க முயற்சி, கடும் எதிர்ப்பை அடுத்து கைவிடப்பட்டது என்பதான ஒரு செய்தியும் இன்றைய விளம்பர பத்திரிகையின் முதல் பக்கத்தில் காணப்படுகின்றது. தொடர்ந்து காலைக்கதிர் பத்திரிகையின் பிரதான செய்தி எடுத்துக்கொண்டால், சிங்களவர்களை குறைத்து மதிப்பிட்டால் மோசமான விளைவை எதிர்கொள்வீர், நாடாளுமன்றத்தில் விக்கிக்கு பொன்சேகா கடும் எச்சரிக்கை என்பதாக காணப்படுகின்றது அந்த பிரதான செய்தி. சிங்களவர்களை குறைத்து மதிப்பிட்ட சிலர் கடந்த காலங்களில் எதிர்கொண்ட மோசமான விளைவுகளை தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவரான நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரனும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும், இவ்வாறு சரத் பொன்சேகா நேற்று சபையில் தெரிவித்தார் என்பதாக நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தி இன்றைய காலைக்கதிரின் பிரதான செய்தியாக வெளிவந்திருக்கின்றது. அதேபோல் குடும்ப ஆட்சிக்கான 19ஐ நீக்க ராஜபக்சக்கள் அயராது முயற்சி, சையத் அணி பகிரங்க குற்றச்சாட்டு என்பதாக ஒரு செய்தியும், விக்னேஸ்வரனின் உரை அப்பட்டமான போய், உதய கம்மன் பிள்ளை சீற்றம் என்பதாக ஒரு செய்தியும் இன்றைய காலை கதிர் பத்திரிகையில் வெளிவந்திருக்கின்றது. அதேபோல் கேள்விக்குறியுடன் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. மணிவண்ணனின் உரிப்புரிமுறையும் பறிபோகின்றது என்பதாக காணப்படுகின்றது. மணிவன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய உறுப்பினர் மணிவண்ணனுடைய அண்மைக்கால அந்த குழப்பங்கள் தொடர்பில் இவ்வாறு வெளிவந்திருக்கின்றது அந்த செய்தி. அவை வடபுல செய்திகளை பிரதானமாக தாங்கி வரும் யாழ்ப்பாணத்தில் வெளிவரும் பத்திரிகைகளின் செய்திகளாக இருக்கின்றன. தொடர்ந்து நாங்கள் இன்று வெளிவந்திருக்கும் சிங்கள நாளடான லங்காதீப பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் அதன் பிரதான செய்தியானது பிரேம்லால் ஜெயசேகர், அதாவது அண்மையில் இடம்பெற்ற பொதுத் தேர்தலில் தெரிவு செய்யப்பட்டிருந்த பிரேமலால் ஜெயசேகரவை ஏன் நாடாளுமன்றத்துக்கு அனுமதிக்கவில்லை என்பதாக நேற்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார் சபாநாயகர் சட்டமா அதிபரிடம் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது லங்காதீப பத்திரிகை. எதிர்வரும் செப்டம்பர் 8ஆம் தேதி நாடாளுமன்ற அமர்வின் போது கொலை குற்றத்துக்காக சிறையில் வைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்லால் ஜெயசேகரவை பங்கேற்க செய்ய வேண்டும் என்று சிறைச்சாலைகள் ஆணையாளருக்கு சபாநாயகர் பணிப்புரை விடுத்துள்ளார் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்த்தன நேற்று நாடாளுமன்றத்தில் இதனை அறிவித்திருக்கின்றார். ஏற்கனவே பணிப்புரை விடுக்கப்பட்டும் நேற்றைய அமர்வுக்கு ஏன் பிரேம்லால் ஜெயசேகர் அழைத்து வரப்படுகிறது என்ற கேள்வி நேற்று சபாநாயகர் சபையில் வைத்து சபாநாயகரிடம் எழுப்பப்பட்டது. அவர் தனது மரண தண்டனையை தீர்ப்பை ஆட்சேபித்து மேன்முறையீடு செய்துள்ள நிலையில் அவருக்கு நாடாளுமன்றத்துக்கு இன்னும் அழைத்து வரப்படாமை குறித்து சபையில் ஆளும் கட்சியின் உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்த்தன மேன்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டமை தொடர்பில் தமக்கு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. எனினும் பிரேம்லால் ஜெயசேகரவை நாடாளுமன்ற அமர்வுக்கு அனுமதிக்காமையானது அவருக்கு விருப்பத்தெரிவு வாக்களித்த வாக்காளர்களின் உரிமைகளை மீறும் செயலாகும் என்ற அடிப்படையில் அவர் நாடாளுமன்ற அமர்வில் பங்கேற்க முடியும் என தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. தொடர்ந்து நாங்கள் இன்று வெளிவந்திருக்கும் ஆங்கில நாளேடான டெய்லி மிரர் பத்திரிகை எடுத்துக்கொண்டால் அந்த பிரதான செய்தியாக காணப்படுகின்றது. 19வது திருத்தச் சட்டத்துக்கான மாற்றங்களுக்கான முன்மொழிவுகளை எதிர்வரும் 2 வாரங்களில் பெறக்கூடியதாக இருக்கும் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த புதிய அரசாங்கம் அமைக்கப்பட்டதன் பின்பதாக முதலாவது அமைச்சரவையின் போது இந்த 19வது திருத்தச் சட்டத்தில் மாற்றங்களை கொண்டு வருவது தொடர்பிலாக ஒரு குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருந்தது. எனவே அந்த குழுவுக்கு இவ்வாறான முன்மொழிவுகள் எதிர்வரும் 2 வாரங்களுக்கு கிடைக்கும் என்பதாக குறிப்பிட்டு அந்த பிரதான செய்தியானது தீட்டப்பட்டிருக்கின்றது. அதேபோல் நேற்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற முக்கிய உரைகள் தொடர்பிலும் இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் காணப்படுகின்றது. அது டெய்லி மிரரின் செய்திகளாக இருக்கின்றது. தொடர்ந்து நாங்கள் மலையக பக்கத்தில் எங்கள் பார்வை செலுத்தலாம். அந்த வகையில் மலையக பக்கத்தில் மலையகத்தில் அமையவிருக்கும் வீட்டு திட்டம் பிரதமருடன் ஆலோசித்தார் ஜீவன் தொண்டமான் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது. புதிய அரசாங்கத்தின் கீழ் மலையகத்தில் அமையவிருக்கும் வீட்டுத் திட்டம் உட்கட்டமைப்பு வசதிகளுடனான விடயங்கள் தொடர்பில் தோற்ற வீடமைப்பு மற்றும் சமுதாய உட்கட்டமைப்பு ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவிடம் யோசனைகளை முன்வைத்து ஆலோசனை நடத்தினார். பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் கீழ் இயங்கும் அமைச்சுக்கள் துணைக்களங்களில் கடந்த கால செயற்பாடுகள், அத்தோடு எதிர்காலத்தில் இடம்பெறவிருக்கும் அபிவிருத்தி பணிகள் தொடர்பிலான கலந்துரையாடல் பத்திரமொழியில் அமைந்துள்ள வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சின் கேட்பர் கூட்டத்தில் நேற்று இடம்பெற்ற போதே இவ்வாறு பேசப்பட்டது என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தி. அதேபோல் ஆசிரியர்கள் இல்லாத பாடநெறியை உயர்தர மாணவர்களுக்கு புகுத்திய பாடசாலை பரீட்சையை எதிர்நோக்கியுள்ள மாணவர்கள் கவலை என்பதாக காணப்படுகின்றது. இது நுவரெலியா மாவட்டத்தின் தலவாக்கலை பிரதேசத்தில் இடம்பெற்றதாக குறிப்பிடப்படுகின்றது. அதேபோல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்காக முழு பௌத்த சமூகமும் தலை குனிந்து நிற்கின்றது. ரத்னபுரி மாவட்ட சர்வமத அமைப்பின் தலைவர் இகலபத்த தேரர் என்பதாக காணப்படுகின்றது ஒரு செய்தி. அதேபோல் போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வந்த குடும்பம் கைது என்பதாக மகியங்கனை பகுதியில் இடம்பெற்ற ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. கட்டமிடப்பட்டு காணப்படுகின்றது. சீனாகலை தோட்ட இளைஞர் ரயிலில் மோதுண்டு உயிரிழப்பு என்பதாக காணப்படுகின்றது. பகவந்தலாவை சீனாகலை தோட்டத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவர் கொழும்பு மருதானை பிரதேசத்தில் புகையிரதத்தில் மோதுண்டு உயிரிழந்துள்ளார் என்பதாக காணப்படுகின்றது. எனவே இந்த செய்தி அவ்வாறு காணப்படுகின்றது. அவை இன்றைய வீரகேசரி பத்திரிகையும் மலையக பக்கத்தில் காணப்படுகின்ற சில முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன. தொடர்ந்து இந்திய செய்தியின் பக்கம் பார்வை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், இந்தியாவில் கொரோனா பரிசோதனை 4 கோடியை எட்டுகின்றது என்பதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக இதுவரை மேற்கொள்ளப்பட்ட கொரோனா பரிசோதனை 4 கோடியை எட்டுகின்றது. கடந்த 2 வாரத்தில் மட்டும் 1 கோடி மாதிரிகள் கொரோனா பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது என்பது காணப்படுகின்றது. அதேபோல கொரோனா பாதிப்பு கடவுளின் செயல் நிர்மலா சீதாராமன் கருத்து என்பதாக ஒரு செய்தியும், எஸ்பிபியின் உடல்நிலையில் முன்னேற்றம் மருத்துவர்களுக்கு நன்றி தெரிவித்த மகன் என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது. அதேபோல் நேற்று முக்கிய இடத்தை பெற்றிருந்தது, நேற்று மாலை காங்கிரஸ் எம்பி வசந்தகுமார் உயிரிழந்திருந்தார். எனவே அது தொடர்பிலான செய்திகள் வெளிவர முன்பதாகவே கவலைக்கிடம் என்பதான செய்திகள் வெளிவந்திருக்கின்றது உள்பக்கத்தில். ஆனால் சில பத்திரிகைகளின் முதல் பக்கத்தில் அவர் உயிரிழந்த செய்தியும் வெளிவந்திருக்கின்றது இன்றைய தினத்தில் என்பதையும் இந்த இடத்தில் கூறிக்கொள்கின்றோம். அது இந்திய செய்தியிலும் பக்கம் காணப்படுகின்ற சில முக்கியமான செய்திகளாக இருக்கின்றது. தொடர்ந்து நாங்கள் உலக செய்தியிலும் பக்கம் எங்கள் பார்வையை செலுத்துவோமாக இருந்தால், அமெரிக்காவை தாக்கிய லோரா சூறாவளி 6 பேர் உயிரிழப்பு என்பதாக காணப்படுகின்றது. அமெரிக்க லூசியானா மாநிலத்தை தாக்கிய லோரா சூறாவளியில் சிக்கி குறைந்தது 6 பேர் பலியாகியுள்ளனர். மணிக்கு 140 கிலோமீட்டர் வேகத்தில் தாக்கிய இந்த சூறாவளியால் கடும் சேதங்களும் ஏற்பட்டதுடன் 1.5 மில்லியனுக்கும் அதிகமான வீடுகளுக்கான மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சூறாவளியால் தொழிற்சாலை ஒன்றில் உள்ள இரசாயனங்கள் தீப்பற்றியுள்ளன என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதேபோல உடல்நல பாதிப்பு காரணமாக பதவி விலகுவதாக ஜப்பானிய பிரதமர் அறிவிப்பு என்பதாகவும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. ஜப்பானிய பிரதமர் சென்சோ அபே உடல்நல பாதிப்பு காரணமாக பதவி விலகுவதாக நேற்று வெள்ளிக்கிழமை அறிவித்துள்ளார். பல வருட காலமாக பெருங்குடல் அலர்ச்சியினால் பாதிக்கப்பட்டு துன்பப்பட்டு வந்த சின்சோ அபேக்கு அண்மையில் அந்த நோய் தீவிரமடைந்துள்ளதாக கூறப்படுகின்றது. 65 வயதான சின்சோ அபே தனது உடல்நல பாதிப்பால் தனது அரசாங்கத்தின் பிரச்சனைகள் இடம்பெறுவதை தவிர்க்கவே பதவி விலகுவதாக தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதேபோல ஜோ பைடன் தேர்தலில் வெற்றி பெற்றால் அமெரிக்காவின் கனவை தகர்த்து விடுவார் ஜனாதிபதி ட்ரம்ப் எச்சரிக்கை என்பதாகவும் ஒரு செய்தி உலக செய்தியின் பக்கம் காணப்படுகின்றது. தொடர்ந்து நாங்கள் தமிழ் தேசிய பத்திரிகைகளின் ஆசிரியர் தலையங்கம் பற்றி எங்கள் பார்வை செலுத்தலாம். வீரேசரி பத்திரிகை எடுத்துக்கொண்டால், இனவாத அணுகுமுறையை கையில் எடுத்துள்ள பிரதான எதிர்க்கட்சி என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தி. அதை சற்று விரிவாக பார்க்கலாம். இலங்கையின் அரசியல் வரலாற்றில் எந்த விடயத்தில் நாடு இவ்வளவு தூரம் பின்னடைவை சந்தித்திருக்கின்றதோ அந்த விடயம் மீண்டும் பாராளுமன்றத்தில் திட்டமிட்ட ரீதியில் முன்னெடுக்கப்படுகின்றதா என்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் எழும் வகையில் கடந்த வியாழக்கிழமை சம்பவம் அரங்கேறியுள்ளது. பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியினர் தமிழ் தேசிய மக்கள் கூட்டணியின் பாராளுமன்ற உறுப்பினர் CV விக்னேஸ்வரனுக்கு எதிராக எழுப்பிய போர்க்கொடி மற்றும் வெளிக்காட்டிய எதிர்ப்பு என்பன இந்த விடயங்களை கோடிட்டு காட்டுவதாக அமைந்திருக்கின்றது. அதன்படி தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் பாராளுமன்ற உறுப்பினர் CB விக்னேஸ்வரனுக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தியினர் நேற்று முன்தினம் சபையில் கடும் எதிர்ப்பை வெளியிட்டதுடன் விக்னேஸ்வரனை உடனடியாக சபையை விட்டு வெளியேற்றுங்கள் என சபையை தெரிவித்திருக்கின்றார். பாராளுமன்ற அமர்வு நேற்று முன்தினம் வியாழக்கிழமை கூடிய போது ஆரம்பத்திலேயே இந்த விவகாரம் குறித்து சபையில் சர்ச்சை வெடித்தது. 9வது பாராளுமன்ற அமர்வின் போது பாராளுமன்ற உறுப்பினர் CB விக்னேஸ்வரன் கூறிய கருத்துக்கள் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியினர் தொடர்ச்சியாக எதிர்ப்பினை வெளிப்படுத்தி வருகின்ற நிலையில் நேற்று முன்தினம் ஐக்கிய மக்கள் சக்தியினர் சபையில் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தனர். இது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் மனுஷ நாணயக்கார சபையில் மீண்டும் கேள்வி எழுப்பியதுடன் பாராளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் சபையில் முன்வைத்த கருத்தை கன்சாட்டிலிருந்து நீக்க வேண்டும் என்ற காரணிகளை நான் சபையில் முன்வைத்திருந்தோம். இந்த நாட்டின் பூர்வீகம் தமிழர்கள் என கூறிய விடயத்தை நீக்க வேண்டும் என கூறியிருந்தேன். ஆனால் விக்னேஸ்வரின் கருத்து கன்சாட்டில் பதியப்பட்டுள்ளது. இது எவ்வாறு சாத்தியமாகும் என சுட்டிக்காட்டிய போது சர்ச்சை ஏற்பட்டது. எனினும் இது ஒழுங்கு பிரச்சினை அல்ல என்று சபாநாயகர் தெரிவித்த போதும் ஐக்கிய மக்கள் சக்தியினர் இந்த விடயத்தை விடவில்லை. முக்கியமாக விக்னேஸ்வரின் கருத்து முரணானதல்ல. பாராளுமன்ற நிலையில் கட்டளைக்கு அமைய சகல உறுப்பினர்களும் அவரவர் கருத்துக்களை முன்வைக்க உரிமையுள்ளது. இதில் அரசு நிலைப்பாடு எதிர்க்கட்சி நிலைப்பாடு என ஒன்றும் இல்லை. யாருக்கும் தமது சுய கருத்துக்களை சபையில் முன்வைக்கும் உரிமை உள்ளது என்று சபாநாயகர் சபையில் எடுத்துரைத்திருந்தார். ஆனால் அரசியலமைப்பினை மீறி பேசியுள்ள இந்த கருத்து ஜனநாயகத்துக்கு முரணானது. இதனை எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த நாட்டில் தமிழ் மொழி பிரதான மொழி அல்ல. தமிழர்களே பூர்வீக குடிகளாக அரசாங்கம் ஏற்றுக்கொள்கின்றதா என ஐக்கிய மக்கள் சக்தியினர் கூச்சலிட்டனர் என்பதாக தொடர்ந்து செல்கின்றது அந்த ஆசிரியர் தலையங்கமானது. அதாவது இனவாத அணுகுமுறையை கையில் எடுத்துள்ள பிரதான எதிர்க்கட்சி என்பதாக காணப்படுகின்றது. இது இன்று நேற்றல்ல தொடர்ச்சியாகவே முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. தோற்ற சிறப்பு கையில் எடுக்கின்ற ஒரு ஆயுதம் குறிப்பாக தென்னிலங்கையில் இனவாதமாக இருக்கின்றது. கடந்த 2015ஆம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கம் பொறுப்பேற்ற போதும் இவ்வாறு எதிர்த்தரப்பில் இருந்தவர்கள் இனவாதத்தை தான் கையில் எடுத்து கூடியவரை அந்த பிரசாரத்தை முன்னெடுத்து கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போதும் அதன் பின்பதாகவும் அவர்கள் ஆட்சி அரியணை ஏறி இருந்தார்கள். குறிப்பாக பெரும்பான்மையின மக்களுடைய தனித்த வாக்குகளால் அவர்கள் அந்த ஜனாதிபதியையும் தெரிவு செய்திருந்தார்கள். இப்பொழுதும் 2/3 பெரும்பான்மையுடைய அரசாங்கத்தையும் தெரிவு செய்திருந்தார்கள். எனவே இப்பொழுது எதிர்க்கட்சி கட்டலில் உட்கார்ந்த எதிர்க்கட்சி தரப்பில் உட்கார்ந்திருப்பது சஜ தரப்பிலான ஐக்கிய மக்கள் சக்தி. இப்பொழுது இவர்கள் இந்த இனவாத கருத்துக்களை சபையில் பெருமளவில் எழுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக எந்த கூட்டமைப்புக்கு அல்லது எந்த கூட்டணிக்கு தமிழ் தரப்பு ஆதரவளித்ததோ கடந்த ஜனாதிபதி தேர்தலில், அதேபோல இப்பொழுது இந்த பொது தேர்தலில் என்பதாக இருக்கின்றதோ அதே தரப்பினை சேர்ந்தவர்கள் தான் இப்பொழுது தமிழர்களுக்கு எதிராக பேசப்படுகின்றார்கள். குறிப்பாக கடந்த 2 நாட்களாக வியாழனும் வெள்ளியும் நேற்று முன்தினமும் பாராளுமன்றத்தில் அதிகமாக பேசப்பட்ட அல்லது அதிகமாக உச்சரிக்கப்பட்ட ஒரு விடயமாக ஒரு பெயராக விக்னேஸ்வனுடைய பெயரும் பேசப்பட்ட விடயமாக அவருடைய உரையும் காணப்படுகின்றது. எனவே மீண்டும் எதிலிருந்து நாங்கள் ஆரம்பித்தோமோ பாராளுமன்றில் கடந்த சுதந்திரத்து பின்பதான பாராளுமன்றில் எந்தெந்த விடயங்கள் பேசப்பட்டு தமிழர்களுக்கு எதிரான பிரச்சனைகள் பெருமளவில் முன்னெடுத்து இன்று முள்ளிவாய்க்கால் அல்லது முடிவிட்டு தமிழர்கள் இன்றும் சொல்லுனா தீவிரத்தை அனுபவித்து வருகின்றார்களோ அதே புள்ளியில் மீண்டும் போய் நிற்கின்றதோ என ஐயப்பட வைக்கின்றது என்பதாக அந்த ஆசிரிய தலையங்கமானது தொடர்ந்து செல்கின்றது. அது வீரகேசரியின் ஆசிரிய தலையங்கம். நாங்கள் தொடர்ந்தும் தினக்குரல் பத்திரிகை எடுத்துக்கொண்டால் பாரிய சவாலாக மேலெழுந்திருக்கும் தொழில் வாய்ப்பை ஏற்படுத்துவது என்பதாக காணப்படுகின்றது. அதை சற்று விரிவாக பார்க்கலாம். கோவிட்-19 உலகை தத்தளித்து கொண்டிருக்கின்றது. லட்சக்கணக்கான உயிர்கள் காவு கொள்ளப்படும். அதேவேளை பொருளாதார ரீதியில் நாடுகள் மீண்டல முடியாமல் திணறுகின்றன. இலங்கையை பொறுத்தவரையில் நோய் தொற்று பாதிப்பு குறைவாக இருக்கின்ற போதும் பொருளாதார ரீதியில் மோசமான விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. இலங்கையில் இளைஞர்களுக்கு மத்தியில் வேலை இழந்த இந்த வருடம் 1 லட்சத்துக்கு மேல் இருக்கும் என்று புதிய அறிக்கை ஒன்று கூறுகின்றது. அரசாங்கம் பட்டதாரிகள் உட்பட 1.5 லட்சம் பேருக்கு தொழில் வாய்ப்பை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை தற்போது முன்னெடுத்துள்ள போதும் நாட்டில் ஏற்கனவே இளைஞர்கள் மத்தியில் வேலைவாய்ப்பின்மை 30% அதிகமாக உள்ளது. அத்துடன் கொரோனா வைரஸ் நோய் அச்சத்தால் நடைமுறைப்படுத்தப்பட்ட பொது முடக்கத்தால் பெருந்தொகையானவர்கள் தொழில்களை இழந்துள்ளனர். ஆசிய அபிவிருத்தி வங்கி, சர்வதேச தொழிலாளர் அமைப்பு ஆகியவை இணைந்து ஆசியா மற்றும் பசிபிக் நாடுகளில் கோவிட்-19 இளைஞர் வேலைவாய்ப்பு நெருக்கடியை கையாள்வது என்ற தலைப்பில் அண்மையில் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தது. அதில் தொற்றுநோயின் தாக்கத்தால் இந்த ஆண்டு இலங்கையில் இளைஞர்களில் 1 லட்சம் முதல் 1,50,000 தொழில்களை இழந்துவிடும் நிலைமை ஏற்பட்டிருப்பதாகவும் இதனால் நாட்டின் பொருளாதார உற்பத்தி மோசமாக பாதித்திருப்பதாகவும் அத்துடன் அரசு துறைகளில் வேலைவாய்ப்புகளை வழங்குவதற்கான அழுத்தத்தை அரசாங்கத்துக்கு அதிகரிக்க செய்வதாகவும் குறிப்பிட்டுள்ளது என்பதாக அது தொடர்ந்து செல்கின்றது. எனவே இந்த கொரோனா கால அச்ச சூழ்நிலையில் இழக்கப்பட்டிருக்கின்ற வேலை வாய்ப்புகள் தொடர்பிலான ஒரு பார்வையாக தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியத்திலேயும் காணப்படுகின்றது. தொடர்ந்து கேலி சித்திரம் மீதங்கள் பார்வை செலுத்துவமாக இருந்தால் கேலி சித்திரம் 1 19வது திருத்தச் சட்டத்தை நீக்கி 20வது திருத்தச் சட்டத்தை கொண்டு வருவதற்கான முன்மொழிவுகள் இப்பொழுது முன்னாயத்த நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே ஜனாதிபதியும் பிரதமரும் அவ்வாறான ஒரு மைதானத்தில் இருந்து கொண்டு 20 என்கின்ற அந்த பந்தை குழிக்குள் தள்ளுவதற்கு கோல்ஃப் விளையாட்டில் அவ்வாறான ஒரு பந்தை அரசியலமைப்பு என்கின்ற குழிக்குள் தள்ளுவதற்கு பிரதமர் தயாராக இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டு அந்த கேலி சித்திரம் வெளியாக இருக்கின்றது. எனவே இத்துடன் இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வையானது நிகழ்வு நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்து மாதவன் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.